வணக்கம் வண்ணத்து பூச்சிகளா, என்னோட பேர் தனிஷ்கா. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் கேட்கலாமா? வாங்க நம்ம கேட்போம். ஒரு ஊர்ல ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தி பேர் பூஜா, இன்னொருத்தி பேர் தேஜா, தேஜினி. அவளுக்கு அவங்க ரெண்டு பேரும் அவளுக்கு ஸ்வீட் பிடிக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. அதனால ரெண்டு பேரும் யார் இவங்க யார் இவங்கன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு வாட்டி ஒரு பெரிய ஃப்ளட்டும் வந்துச்சு. அதில் அவங்க ரெண்டு பேரும் தனித்தனி ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஃப்ரெண்டு காணும்ன்ற வருத்தத்தில் ரெண்டு பேரும் நடந்து நடந்து போனாங்க. அப்போ வந்து இதே மாதிரி இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்கள மாதிரியே இரண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அதை பார்த்த உடனே ஆச்சரியமாயிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த பையங்க வந்து பார்த்ததா சொன்னாங்க, ஒன்றே மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், இங்கேதான் போச்சு. ஆ, அப்போ நீங்கள் பார்த்தீங்களா, எங்கே இருக்கா என் நண்பர்? அங்கே இருக்கா? ஏ, எனக்கு கிடைச்சிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த ரெண்டு பாய்ஸும் ரெண்டு கேர்ள்ஸும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக கூட்டு நண்பர்களாக இருந்தாங்க. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து மிச்சவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. பை பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மோனிகா நாயர். நான் வகுப்பு படிக்கிறேன். நான் தர்மபுரிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ உங்களுக்கு நானே உருவாக்கின கதையை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் என்னன்னா, அந்த விவசாயிக்கு ஒரு நல வந்தது.
கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, ரொம்ப ஏழையாயிட்டான். அப்ப ஒரு முனிவர் கிட்ட அந்த விவசாயி போனான். அவன் உட்கார்ந்த பாட்டு நெஞ்சதை பார்த்து அந்த சாமிய அந்த முனிவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் சுத்த சோம்பேறி அப்படின்ட்டு. அப்ப அந்த முனிவர் ஒரு தாயத்தை கொடுத்தாரு. அந்த முனிவர் சொன்னாரு, இந்த தாயத்தை நீ கையில கட்டிக்கோ, ஆனா இந்த தாயத்துல உன்னோட வேர்வை பட்டுக்கிட்டே இருக்கணும். இதுல தண்ணியோ எதுவுமே ஊத்தக்கூடாது. தண்ணி அது மாதிரி ஊத்துனீனா உன் கஷ்டம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு அந்த முனிவர். சரின்ட்டு அந்த விவசாயம் போயிட்டாரு. அந்த விவசாயி அந்த நிலத்துல வேலை செஞ்சாரு. இல்ல அந்த தாயத்துல இதுல வேறுபட்டுக்கிட்டு இருக்கா வேறுபட்டுக்கிறான்னு பாத்துட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. அப்ப அவர் ரொம்ப பணக்காரர் ஆயிட்டான். வேலை செஞ்சு நிறைய பணக்காரர் ஆயிட்டான். அப்ப 6 மாசம் கழிச்சு திரும்பியும் முனிவர்கிட்ட நன்றி சொல்லான்னு போனப்ப அந்த முனிவர் வந்து சொன்னாரு, நீ அந்த தாயத்தை கட்டி கொடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த விவசாயிக்கு மனசே வரல. அந்த விவசாயி நினைச்சாரு, இதனால இந்த தாயத்தினாலதானே நம்ம இவ்வளோ உயரத்துக்கு வந்தோம், பணக்காரனா இப்ப கழட்டி கொடுக்க சொல்றாங்களே அப்படின்னு மனசே வரல. அப்புறம் கெஞ்சினாரு அந்த முனிவர். சரி கழட்டி கொடுத்தாரு. அப்ப அந்த முனிவர் வந்து அந்த தாயத்தை தொன்னு காட்டினாரு. இந்த பாரு, இதுல ஒண்ணுமே இல்லை, உன்னோட உழைப்புனாலதான் நீ இவ்வளோ உயரத்துக்கு பணக்காரனா இருக்க, இதுல ஒரு சத்தியும் இல்ல, நீ உழைச்சனாலதான் இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம், உழைப்பே உயர்வு, உழைச்சாதான் எல்லாமே சாதிக்க முடியும். நன்றி. வணக்கம், நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையோட பேரு என்ன தெரியுமா? அதிர்ஷ்டமான விதை. ஒரு ஊர்ல நேகாவும் அவங்க தங்கச்சி வெண்பாவும் வாழ்ந்து வந்தாங்கல்லாம். ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சீடை பார்த்தாங்கல்லாம். அந்த சீடை அம்மா கிட்ட போய் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்கல்லாம். அவங்க அம்மா மண்ணுக்குள்ள புதைச்சி டெய்லியும் தண்ணி ஊத்துங்கன்னு சொன்னாங்கலாம். அப்ப ரெண்டு மண்ணுக்குள்ள புதைச்சி தண்ணி ஊத்துட்டே இருந்தாங்கலாம். அவங்க ஹைட் ஆனதும் கொஞ்சம் ஹைட் ஆனதும் அந்த மரமும் ஹைட் வளர்ச்சான். அந்த மாங்காய் மரமா ஆயிடுச்சான். அப்புறம் அவங்கெல்லாம் பார்த்து அம்மா கிட்ட ஓடி வந்து சொன்னாங்கலாம் அந்த விஷயத்த. கொஞ்சம் நம்ம மண்ணுக்குள்ள புதைச்சி தண்ணி ஊத்துலாம்மா, அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்கலாம். அப்புறம் உங்க அம்மா ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அப்படி சொன்னாங்கல்ல. அப்புறம் மாங்காய் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்கல்ல. இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? நம்மளுக்கு என்ன நினைச்சாலும் அது அப்படியே நினைச்சோம். நம்மளுக்கு நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். பகவானுடன்.